ஹலோ, வணக்கம் வீவர்ஸ். வடோடி அம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளோடையும் சகல சௌபாகியமோடு வாழறோம் வாழணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இப்போ வந்து காலையில் வந்து இது வெடிதானா 4 to 6 காப்பு கட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு மஞ்சள் செடி, துளசி, அப்புறம் வந்து இந்த குண்டுமணி செடி, இது வந்து ரொம்ப வசியத்துக்கும் ஆகர்ஷணத்துக்கும் ரொம்ப உகந்தது வீவர்ஸ். இதை பாருங்க, வேறு இது வந்து இந்த கருப்பு குண்டுமணி செடி, இது வந்து காலிக்கு உகந்தது. நம்ம வந்து ஒரு நபர் வந்து எனக்கு அரசாங்க வேலை வேணும், உத்தியோகம் வேணும், நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு தான் நான் பணியில் அமர்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டதுனால அவருக்காக இப்போ வந்து இந்த எந்திரம் தயார் பண்ணி இதை காப்பு கட்டி 21 பூஜை பண்ணி அவருக்கு கழுத்தில் அணி வைக்கிறதுக்காக இந்த மூலிகை சாப நிவர்த்தி பண்ணி இதுக்கு வந்து வெடிகாலம் வந்து நான் இந்த பூஜை கட்டுறேன் நான் இந்த காப்பு. அப்புறம் வந்து இதுக்கு வந்து வெண்பொங்கல் இல்லைன்னா சக்கரை பொங்கல், இது வந்து வெள்ளிக்கிழமை தான் வந்து காப்பு கட்டணும். வெடிகாலம் காலங்காத்தால 4 to 6 இது கட்டணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி கட்டணும் வீவர்ஸ். பூசை நட்சத்திரம் வந்தாலும் ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ வந்து இதுக்கு நெய்வேத்தியம்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மன், இது வந்து காளி காளிக்கு உகந்தது இந்த செடி. கருப்பு மஞ்சள் தபருங்க வீவர்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. துளசி, நம்ம மகாலட்சுமியோட துளசி, நான் லக்ஷ்மி துளசி எடுத்திருக்கேன். இப்போ வந்து அவுள் பொறி, கடலை, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், வெண்பொங்கல், அப்புறம் வந்து எந்திர சாப நிவர்த்தி, அப்புறம் வந்து மூலிகை சாப நிவர்த்தி இது பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த மூலிகைக்கு காப்பு கட்டணும். அதெல்லாம் நான் வந்து 4 to 6 நான் வந்து எந்திர சாப நிவர்த்தி, மந்திர சாப நிவர்த்தி எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து காப்பு கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த நபருக்கு வந்து விரைவில் வேலை கிடச்சி சீக்கிரமாக செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்காக இப்போ பாருங்கள் இந்த விரலி மஞ்சள் எடுத்திருக்கேன். இந்த பாருங்க விவஸ் விரலி மஞ்சள் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 5 கலந்த நூல் எடுத்திருக்கேன், 5 கலந்த நூல். இப்போ இதுக்கு காலையிலேயே வந்து இந்த மூலிகை பகவானுக்கு வந்து நான் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி எல்லா பூஜையெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ எந்திரம் எடுத்திருக்கேன், 2x2 அவருடைய பேர், ராசி, நட்சத்திரம், லக்னம், எந்த வருஷம் எல்லாமே கிளியராக எழுதி இதுவும் வந்து அந்த 4 to 6 நான் வந்து எழுதிட்டேன். எல்லாமே எந்திரத்தை எழுதி இப்போ வந்து நல்லா இப்படி உருட்டிட்டு இப்போ வந்து நான் கற்பூரம் ஏற்றிடுறேன் வீவர்ஸ். ஏற்றிட்டு இப்போ இந்த எந்திரத்தை வந்து நான் வந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே, நான் மனசுக்குள்ளேயே மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இந்த எந்திரத்தை வந்து நான் காப்பு கட்டுறேன். நல்லா சுருட்டிட்டேன். சுருட்டிட்டு தவறுங்க அவருடைய அவரை நினச்சிட்டு அவருடைய பேர், ராசி, நட்சத்திரம்லாம் நினச்சிட்டு அவருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும், நீ தாமா எனக்கு எப்படியாவது வழி காட்டணும், அந்த குடும்பத்துக்கு விமோச்சனம் வேணும் அப்படின்னு சொல்லி மனமாற வேண்டிட்டு நான் வந்து இப்போ தாலி மாதிரி கட்டிடுறேன். இப்போ துளசிக்கும் கட்டிக்கிறேன், கருப்பு மஞ்சளும் கட்டிக்கிறேன், எல்லாத்துக்கும் சேர்த்து தவறுங்க விவஸ். 3 மாதிரி கட்டிடுறேன். இப்போ நல்லா கட்டிட்டேன். இப்போ வந்து மூலிகை சாப நிவர்த்தி பண்ணியாச்சு, எந்திரத்தினுடைய சாப நிவர்த்தி பண்ணியாச்சு. இந்த பாருங்க எந்திரமும் அதுலேயே இருக்குது அவருக்கு வந்து. அதுக்கப்புறம் இந்த வேரை எடுத்து இதில் வச்சு 1008 உரு கொடுத்து அவருக்கு கழுத்தில் அணிவிக்கிறதுக்காக இந்த ரக்ஷையை கொடுப்போம். அப்போ வந்து அவர் வந்து குலதெய்வத்தை வேண்டிக்கணும், அதுக்கப்புறம் விநாயகரை வேண்டிக்கணும், அவர் ஊர் எல்லையம்மன், அவருடைய பித்ருக்களை நினச்சி இந்த ரக்ஷையை அவர் கழுத்தில் அணிவிக்கும்போது கண்டிப்பாக கட்டாயம் வந்து அவருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். ஆனால் அவரை முயற்சி பண்ணணும், அவரை வந்து நல்ல விதமாக படிக்கணும். இப்போ நம்ம வந்து மந்திரம் கால்னால் மதி முக்கால் அது மாதிரி தான் இதுவும். அப்போ வந்து நம்ம இந்த ரக்ஷையும் கொடுக்க போகிறோம், அவரும் வந்து கடின உழைப்பும் அவர் போட போகிறாரு படிக்கிறதுல. இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் வியூவர்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க.